வணக்கம், வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் போமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீம்ஸ், உடன் வழங்குவோர் லெவல் இன்ஸ்டன்ட் காஃபி. ஐஸ்வர்யா, எந்த மொழியிலையும் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை லாக்டவுன். எல்லா மொழியில இருந்தும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரே வார்த்தை குவாரண்டைன். எல்லா மொழியில இருந்தும் நீக்கப்பட வேண்டிய ஒரே வார்த்தை கொரோனா. அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த சிச்சுவேஷனுக்கும் இந்த நிலைக்கும் சொல்ற பஞ்சுனா அது இதுதான். ஆனா எந்த விதமான பஞ்சுமே இல்லாம சைலண்டா வந்து கோவிட் இரண்டாவது அலை வந்து ஒரு ஆக்ஷன் அவதாரம் எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் அன் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிட் இரண்டாவது அலை இதோடைய ஆக்ஷனுக்கு நாம செய்ய வேண்டிய ரியாக்ஷன் என்னன்னு தெரியுமா? ரியாக்ஷனே இல்லாம வீட்டில் இருக்கிறது மட்டும்தான். அதாவது கோவிட் இரண்டாவது அலை இதுக்கு எதிரான இந்த போர்ல நாம எல்லாரும் ஜெயிக்கிறதே நமக்கு இருக்க ஒரே வழி. கண்டிப்பா சார், இந்த கொரோனா பரவலோட அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. அதே மாதிரி இந்த கொரோனா இரண்டாவது அலையோட உச்சம் வந்து எப்ப கம்மியாகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. தடுப்பூசி எடுத்துக்கிறதுனால மரணத்தோடைய எண்ணிக்கை கம்மியாகுமா? அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து ஹோம் குவாரண்டைன் சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில இருந்து தன்னைத்தானே எப்படி பாதுகாக்கணும்? அதே மாதிரி சிடி ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்ப எடுத்துக்கணும்? ஒரு டைம் எடுத்தா போதுமா, இல்ல ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா திருப்பியும் எடுத்துக்கணுமா? அதே மாதிரி கொரோனா ஒரு டைம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா எந்தெந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தேகங்கள் கேள்விகள் வந்து நம்ம மக்கள் மத்தியில இருந்துட்டே தான் இருக்கு. இந்த சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காகவே அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர் தான் இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு. So let's welcome பிரபலமான அனுபவம் வாய்ந்த பொதுநல மருத்துவ நிபுணர், அதாவது இன்டர்னல் மெடிசன் டாக்டர் கே ஜெயராமன் அவர்கள். வணக்கம் டாக்டர். காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அண்ட் டாக்டர், மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது, அதே சந்தேகங்கள் எங்களுக்கும் இருக்குது. எல்லாத்தையும் இன்னைக்கு நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்க போகிறோம். எங்கும் கொரோனா, எதிலும் கொரோனா, இந்த நிலை வந்து எப்போ மாறும்? இது மாறுறதுக்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும்? உண்மைதான், எங்கும் கோவிட், எதிலும் கோவிட். இந்த உலகத்தையும் மனித இனத்தையும் மருத்துவ கட்டமைப்பையும் இந்த கோவிட் நோய் என்பது சற்று அசைத்து பார்த்திருக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் இந்த மனித சமுதாயம் இதைவிட மிக பெரிய பெருந்தொற்றுக்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கின்றோம். ஸ்மால் பாக்ஸ், காலரா, பிளேக் போன்ற நோய்களை எல்லாம் வென்று மீண்டு வந்திருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் ஒன்றை தகர்த்தெறிய வேண்டும். மக்களின் மனதினில் இருக்கின்ற ஒரு எண்ணத்தை தகர்த்தெறிய வேண்டும். கோவிட் என்றாலே இறப்பு, கோவிட் இஸ் ஈக்குவல் டு டெத் என்ற எண்ணத்தை தகர்த்தெறிய வேண்டும். இந்த பயத்தை இன்று முதல் போக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவின் இறப்பு விகிதம் 1.1% மட்டுமே. இன்னும் சுலபமாக சொன்னால், புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், 199 பேர் பூரண குணமடைந்து வீடு செல்வார்கள். இதுதான் இன்றைய நிலை. இதை புரிந்து கொண்டால் இந்த பயமும் பதட்டமும் பரபரப்பும் நம்மில் வீட்டில் யாருக்கும் இனிமேலும் வர வேண்டாம். கண்டிப்பா டாக்டர், ரொம்ப பாசிட்டிவான விஷயத்த ஒரு கவிதை மாதிரி அழகா சொல்லியிருந்தீங்க. டாக்டர், இப்போ ஒரு சில பேர் வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதுலயும் பாசிட்டிவ் வந்திருக்கு, அதே மாதிரி சிம்டம்ஸும் இருக்கு, அவங்க என்ன பண்ணணும் டாக்டர்? நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள் இதுதான். எனக்கு நோயின் அறிகுறிகள் இருக்கின்றது, ஆர்டிபிசிஆர் ரிசல்ட் எடுத்தாச்சு, பாசிட்டிவாக இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணணும்? 3 விஷயங்கள் எல்லோரும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். 3 விஷயங்கள். எனக்கு நோயின் அறிகுறிகள் இருக்கின்றது, எனக்கோ எனது வீட்டில் உள்ளவருக்கோ நோயின் அறிகுறிகள் தென்படுகின்றது என்று சொன்னால் முதலில் அவர்களை தனிமைப்படுத்தவும். 2, தனிமைப்படுத்தப்பட்ட நோயாளியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தவும். 3, மருத்துவ பரிசோதனையின் முடிவுகள் வருகின்ற பொழுது மருத்துவரின் உதவியை நாட வேண்டும். ஐசோலேட், ஃபீல் யோர் சிம்டம்ஸ், ஐசோலேட் யோர் செல்ஃப், டெஸ்ட் யோர் செல்ஃப், சீக் மெடிக்கல் ஹெல்ப். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. அண்ட் டாக்டர், சில பேருக்கு இருக்க சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்டம்ஸ் இருக்குது ஆனால் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டில் வந்து நெகட்டிவ் வந்துருச்சு, இப்போ அவங்க வந்து சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாமா? கண்டிப்பாக இல்லை. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கோவிட் 2 வகை. ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ் கோவிட், ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் கோவிட். இன்றைய சூழ்நிலையிலே ஆர்டிபிசிஆர் ரிசல்ட் நெகட்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு நோயின் அறிகுறிகள் இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கும் கோவிட் தான். என்ன கோவிட் என்றால் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் கோவிட். நீங்களும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது நல்லது. இன்னும் ஏன் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவாக இருக்க காரணம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஏர்லியராக ஆர்டிபிசிஆர் எடுத்துட்டால் நெகட்டிவாக இருக்கும், கோவிட் வேரியன்ட் இன்ஃபெக்ஷன் வந்துட்டால் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவாக இருக்கும். ஆர்டிபிசிஆர் ரிசல்ட்டு 70% தான் சென்சிட்டிவ்.
30% கோவிட் நோயாளிகளை கோவிட் இருந்தாலும் கண்டுபிடித்து சொல்ல ஆர்டிபிசிஆர் ரிசல்ட்டால் இயலாது. எனவே ஆர்டிபிசிஆர் ரிசல்ட்டை மட்டும் வைத்து எனக்கு கோவிட் இல்லை அதனால் நான் சந்தோஷமாக இருக்கலாம் நான் வெளியே சுற்றலாம் அப்படிங்கிறது கிடையாது. நோயின் அறிகுறிகள் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக தனிமைப்படுத்துவது தான் முதல் வேலை. டாக்டர், இப்போ வந்து சீக்கிரமாக எடுத்தாலும் ஒரு சில பேருக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ வந்து கோவிட்கான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு பர்சனுக்கு இருக்குது, ஆனால் வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கலாமா? நல்ல கேள்வி. கோவிடின் அறிகுறிகள் என்ன? எப்போ எனக்கு கோவிட் இருக்கலான்னு ஒவ்வொருத்தரும் சந்தேகப்படணும். சாதாரண ஜலதோஷம், தொண்டை வலி, மூக்கடைப்பு, இப்படி சாதாரணமாக ஆரம்பிக்கின்ற நோயின் அறிகுறிகள் தொடர்ச்சியாக உடம்பு வலியோடு கூடிய காய்ச்சல், வறட்டு இருமல், மூச்சு விடுவதில் ஏற்படும் சிரமங்கள், நுகரும் தன்மையை இழக்கின்ற தன்மை, சுவையும் குறைகின்றது. இதை தொடர்ந்து ஒரு சிலருக்கு அசாத்தியமான அசதி இருக்கின்றது. பசியின்மை, வாந்தியோடு கூடிய வயிற்றுப்போக்கு, இது எல்லாமே கோவிடின் அறிகுறிகள் தான். இந்த அறிகுறிகள் ஏதேனும் உங்களுக்கோ உங்கள் வீட்டில் ஒருவருக்கோ இருக்கின்ற பட்சத்தில் முதலில் அவர்களை தனிமைப்படுத்துங்கள். நோய் அறிகுறிகள் இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் எடுக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. நோயின் அறிகுறிகள் வந்த பிறகு நீங்கள் எடுக்க வேண்டும். நான் எங்கேயாவது போயிட்டு வந்தேன், ரத்துக்கு போயிட்டு வந்தேன், நான் போய் ஆர்டிபிசிஆர் எடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியாது. நோய் அறிகுறி வந்த பிறகு நீங்கள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்தால் உங்களுக்கு பாசிட்டிவாக வாய்ப்பு இருக்கின்றது. ஒன்று, சீக்கிரமாக எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய சூழ்நிலையில் வீட்டிலேயே ஆர்டிபிசிஆர் எடுக்கக்கூடிய வசதிகள் இன்று எல்லோருக்கும் வந்திருக்கின்றது. நான் காய்ச்சல் குறைஞ்சிடுச்சு, எனக்கெல்லாம் கோவிட் வராது, இது சாதாரண ஜலதோஷம்தான் அப்படின்னு டெஸ்ட்டு எடுக்கிறத நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. டெஸ்ட்டு எடுத்தால் கார்பரேஷன்லேருந்து கால் பண்ணுவாங்க, வீட்டில் போஸ்டர் ஒட்டிடுவாங்க, எனக்கு கொரோனா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் என்ற மிகப்பெரிய குழப்பத்தில் இதனை தள்ளி போடுகின்றார்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் ஈக்குவல் டு ஏர்லி ட்ரீட்மெண்ட். நோயின் தன்மையை, நோயின் தாக்கத்தை ஆரம்ப நிலையிலே நீங்கள் கண்டறிகின்ற பட்சத்தில் நோயின் பாதிப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். முன்னாள் அதிபர் ட்ரம்ப்புக்கு ஒரு ஆன்டிபாடி காக்டெயில் கொடுத்தாங்க. நேற்று இந்தியாவில் அந்த மருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆன்டிபாடி காக்டெயில் உங்களுக்கு கொடுக்கணுனாலே உங்களுக்கு ஆர்டிபிசிஆர் ரிசல்ட் பாசிட்டிவாக இல்லையான்னு தெரிஞ்சால் தான் அது கொடுக்க முடியும். எவ்வளவு சீக்கிரம் நம்ம எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த மருந்தை கொடுக்க முடியும். இன்னும் தெளிவாக சொல்ல விரும்ப வேண்டுமென்றால், உங்கள் உடம்பில் வைரல் லோட் அதிகமாவதற்கு முன்பாக நீங்கள் மருத்துவம் செய்ய வேண்டும். கண்டிப்பா டாக்டர், நிறைய சந்தேகங்களுக்கு வந்து நீங்க பதில் அளிச்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அசர், ஒரு முக்கியமான விஷயம், ஒலிம்பிக்ஸ் வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு வருஷம் ஒலிம்பிக்ஸ் நடக்கல அப்படின்னா அது போன வருஷம் தான். அது இந்த வருஷம் ஜப்பான் டோக்கியோல ஜூன் மாசம் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா ஜப்பான்லயும் பாத்தீங்கன்னா இப்ப கொரோனா ரொம்ப தீவிரமாயிட்டு இருக்கு. பிப்ரவரி மாசத்துல இருந்து தான் அவங்க தடுப்பூசி போட்டுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஜப்பான் மக்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு எங்களுக்கு வந்து ஒலிம்பிக்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வருஷமும் நடக்குமா இல்லை தள்ளி போகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டாக்டர், இப்போ வந்து எல்லாருமே அடிக்கடி கேள்விப்படுற ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம், சிடி ஸ்கேன். இந்த சிடி ஸ்கேன் வந்து அவசியமா, எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாமா, சிடி ஸ்கேன்ல நார்மல் அப்படின்னு வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாமா? சிடி ஸ்கேன் என்பது அவசியம் என்றால் எடுக்க வேண்டும். எப்போ எடுக்கணும் என்பதை உங்கள் மருத்துவர் அறிவுறுத்துவார். ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், சிடி ஸ்கேன் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, கோவிட் தாக்கப்பட்டு நுரையீரல் பாதிப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் சிடி ஸ்கேன் எடுக்கிறோம். சிடி ஸ்கேன் எடுத்தோம்னா நமக்கு தெரிகிறது ரெண்டு. ஒன்று, கோவிடுடைய தாக்கம் இருக்கின்றதா இல்லையா. இருக்கின்ற பட்சத்தில் அது ரொம்ப மைல்டாக இருக்கா இல்லை சிவியராக இருக்கா. ஸோ சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சிடி சிவியாரிட்டி ஸ்கோர்னு ஒன்று கொடுப்பாங்க. நுரையின் பாதிப்பினுடைய அளவு, எத்தனை பர்சன்ட் லங் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத காட்டும். 50 விழுக்காடுக்கு மேல் நுரையீரல் பாதிப்பு இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு அட்மிஷன் தேவைப்படலாம். 40-50% இருக்கிற பட்சத்தில் உங்களை மருத்துவர் தொடர் கண்காணிப்பில் வைப்பார்கள். ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், முதல் வாரத்தில் சிடி ஸ்கேன் எடுக்கிறதுனால அவ்வளவு யூஸ் இல்லை. நுரையீரல் பாதிப்பு என்பது முதல் வாரத்தின் பிற்பகுதியிலும் இரண்டாவது வாரத்திலும் தான் நோயின் பாதிப்பு வெளிப்படும்.
அது மட்டுமல்ல, முதல் வாரத்தில் நல்லாயிட்டேன், ரெண்டாவது வாரத்தில் திடீர்னு மறுபடியும் காய்ச்சல் வருது, இருமல் வருது, மூச்சுத்திணறல் வருதுன்னா அப்போ சிடி ஸ்கேன் எடுக்கணும். எடுத்து உங்கள் மருத்துவ உதவியை நீங்கள் நாடுகின்ற சூழ்நிலையில் அவர் உங்களுக்கு நோயின் தன்மையை அறிந்து அதற்குரிய மருத்துவத்தை கொடுப்பார். கண்டிப்பாக டாக்டர். அதே மாதிரி வந்து நீங்கள் ஆன்டிபாடி காக்டெயில் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அது வந்துட்டு எப்போ டாக்டர் புழக்கத்துக்கு வரும்? அதே மாதிரி வந்து அது கொடுத்தா கொரோனா சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக இன்றைய சூழ்நிலையில் ஆன்டிபாடி காக்டெயில் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்து. கொஞ்சம் காஸ்ட்லி இப்போதைக்கு இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் பாடியில் ஏற்படக்கூடிய வைரல் லோடை இது தடுக்கும், பின்னால் வரக்கூடிய பாதிப்புகளை கண்டிப்பாக குறைக்கும். அண்ட் டாக்டர், அதே மாதிரி 2DG அப்படிங்கிற ட்ரக் வந்து நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுற ஒரு வார்த்தையாக இருக்குது, இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு இதோட பயன்பாடு இருக்குன்னு சொல்லுங்கள் டாக்டர். இன்னும் நார்மல் பயன்பாட்டுக்கு வரவில்லை, ஆய்வக முடிவில் இதனுடைய உபயோகம் கண்டிப்பாக நிறைய பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படுகின்ற நோயாளிகளுக்கு அவர்களுக்கு சீக்கிரம் ஆக்சிஜன் கொடுக்கறதுலேருந்து வெளிவிடக்கூடிய தன்மை இருக்கின்றது என்பது ஆய்வக முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இன்னும் சில வாரங்களில் பயன்பாட்டிற்கு கண்டிப்பாக வந்துவிடும். டாக்டர், இப்போ ஒரு பொதுவான சந்தேகம் இருக்குது, ஒரு சில பேருக்கு வந்துட்டு சிம்டம்ஸும் இருக்குது, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டும் வந்து பாசிட்டிவ்னு வந்துருச்சு, சிடி ஸ்கேனும் பண்ணி பாசிட்டிவ்னு வந்துருச்சு, இதில் வந்து யார் வந்து ஹோம் குவாரண்டைன் பண்ணணும், யார் வந்துட்டு அட்மிட் ஆகணும் டாக்டர்? ஓகே, நல்ல கேள்வி. இன்றைய சூழ்நிலையில் அறிகுறிகள் இருக்கின்றது, லேப் டெஸ்ட் எடுத்தாச்சு, சிடி ஸ்கேன் ரிசல்ட்டு எடுத்தாச்சு, உங்களுடைய மருத்துவரின் உதவியை நாடுங்கள். உங்களை பரிசோதித்து விட்டு உங்களுடைய சிம்டம்ஸ் ரொம்ப மைல்டாக இருக்குது, அட்மிஷன் தேவையில்லை, நீங்கள் வீட்டில் இருங்கள் அப்படின்னு சொல்ல ஹோம் குவாரண்டைன் சொல்லுவாங்க. ஹோம் குவாரண்டைன்னா தனிமைப்படுத்துதல் மட்டுமல்ல, அவர்கள் தொடர் கண்காணிப்பில் இருக்க வேண்டும், கண்டிப்பாக அவர்களை மானிட்டரிங் செய்ய வேண்டும். ஏங்க தொடர்ந்து கண்காணிக்கணும், அவர் தான் மைல்டாக தானே இருக்குது, அப்படி விட்டலாம்ல அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், கோவிடினுடைய தாக்கம் முதல் வாரத்தில் முடிவதில்லை, இரண்டு வாரங்கள் வரை எப்பொழுது வேண்டுமானாலும் நோயின் தன்மை அதிகமாகலாம். முதல் வாரத்தில் நோயின் அறிகுறிகள் இல்லை என்றால் இரண்டாவது வாரத்தில் அது வெளிப்படலாம், முதல் வாரத்தில் மிக மிக மிதமாக இருக்கின்ற நோயின் தன்மை இரண்டாவது வாரத்தில் மிக அதிகமாக வெளிப்படலாம். திடீரென்று ரெண்டாவது வாரம் நிறைய அட்மிஷன்ஸ் எல்லாமே ரெண்டாவது வாரம் தான் பார்க்குறோம். 6-12 நாட்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். குவாரண்டைன் போன பிறகு 6வது நாள் முதல் 12வது நாள் வரை இப்போ தான் வீட்டில் உள்ளவர்களும் மருத்துவரும் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம். நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இந்த டைமில் தான் வருது, மூச்சுத்திணறல் ஏற்படுறதா இருக்கட்டும், திடீர்னு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையிறதா இருக்கட்டும், தொடர்ந்து காய்ச்சல், தொடர் வறட்டு இருமல், இப்படி 5 நாட்களுக்கு பிறகு எப்பொழுது தொடர் காய்ச்சல் இருக்கின்றதோ, எப்பொழுது தொடர்ந்து வறட்டு இருமல் இருக்கின்றதோ, பேசக்கூட முடியாது, பேசும்போது இருமல் வரும், பாத்ரூம் போயிட்டு வந்துனா மேல் மூச்சு வாங்கும், உட்கார்ந்துருக்கும் போதே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்படி இருக்க சூழ்நிலையில் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும், இந்த நோயாளிக்கு அட்மிஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஹோம் குவாரண்டைனில் இருக்கும்போது நிறைய பேர் பாதிப்புகள் வந்து அதிகமாக ஏற்படுது, அப்போ சேச்சுரேஷன் லெவல் 90% குறையும் போது என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் டாக்டர்? சேச்சுரேஷன் கம்மியான உடனே எல்லாரும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பதப்பதப்பு பதட்டம் தேவையில்லை. முதலில் அவர்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த நோயாளியை குப்புறப்படுக்க வைக்க வேண்டும், ஜஸ்ட் பிளேஸ் தம் இன் ப்ரோன் பொசிஷன். அப்படி வைக்கின்ற பொழுது அவங்களுடைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 3-6% அதிகமாகும். 2, நிதானமாக நோயாளியை மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக வெளியே விட சொல்லுங்கள். பிராணாயாமாக்கு எப்படி பயிற்சி சொல்லுவோமோ அது மாதிரி மூச்சை இழுத்து வெளியே விடுகின்ற பொழுது ஆக்சிஜனேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இந்த டைமில் உங்கள் மருத்துவரின் உதவியை நாடுங்கள், அதன் பிறகு அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற வேண்டியது அவசியமாகின்றது. ஓகே டாக்டர். அண்ட் ஐஸ்வர்யா, நம்ம ஊரில் வந்து கொரோனா வேக்சின் 2 டோஸ் எடுத்துகிறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க, 1 டோஸ் மட்டும் போட்டுட்டு இன்னொரு டோஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க மற்றும் சிலர் இருக்காங்க. ஆனால் இன்னும் சில பேர் வந்து கொரோனா தடுப்பூசியை போடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் சைனாவில் ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து இன்னும் 6 மாதத்தில் 3வது தடுப்பூசி வந்து போடுறதுக்கு காத்துட்டு இருக்காங்களாம். இப்படி அப்டேட்டே ஆகிட்டு இருக்கிற இந்த கொரோனா வைரஸ்க்காக நாமளும் 3வது தடுப்பூசி போடக்கூடிய சூழ்நிலை வருமா இல்லையா அப்படிங்கிறத காத்திருந்து தான் பார்க்கணும். டாக்டர், இப்போ ஹோம் குவாரண்டைன் அப்படின்னாலே எத்தனை நாள் அப்படிங்கிற சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களோட வந்து திருப்பியும் பழைய மாதிரி சகஜமாக பேசி பழகிறதுக்கு எத்தனை நாள் டாக்டர் எடுக்கும்?
ஓகே, இது இதுக்கு பதில் சொல்லணும்னா, நோயின் அறிகுறிகள் எந்த நாளில் தோன்றியது அந்த டேட்லேருந்து, டேட் ஆஃப் சிம்டம் ஆன்செட்னு சொல்லுவோம், அதிலிருந்து 14 நாட்கள், ரொம்ப மைல்டாக இருக்க கோவிட் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே மினிமம் 14 நாட்கள் இருப்பது மிகவும் சால சிறந்தது. ஏனென்றால் உங்களிடமிருந்து வீட்டில் உள்ள ஒருவருக்கோ மற்றவருக்கோ கோவிட் பரவாமல் தடுப்பது என்பது மிக மிக அவசியம். ஸோ 14 நாட்கள், ஒரு சில கோவிட் பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு மினிமம் 20 நாட்கள் இருந்தால் மற்றவர்களுக்கு பரவும் தன்மை மிக மிக கம்மியாகின்றது. 14 நாட்களுக்கு பிறகு மெதுவாக நீங்கள் வெளியில் வரலாம், உங்கள் உறவுகளோடு பேசலாம். இந்த கோவிட் தாக்கம் ஏற்பட்ட பிறகு நிறைய பேருக்கு அசாத்தியமான அசதி 3-4 வாரங்கள் வரை இருக்கின்றது. அப்பொழுது 14 நாட்கள் ஆனாலும் நீங்கள், உங்களுக்கு தேவை ஓய்வு. 2, போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது, அது வருதாங்கிறதை எதிர்பார்த்து அதை வராமல் தடுக்கிற வழிமுறைகளை ஒவ்வொருத்தரும் ஏற்படும். கண்டிப்பாக டாக்டர், நீங்களே சொன்னீங்க போஸ்ட் கோவிட், அதாவது கோவிட் வந்துட்டு போனதுக்கப்புறமும் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும், அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாக்கலாம் சொல்லுங்கள் டாக்டர். போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஏர்லியராக இருக்கிறது வந்து அசாத்தியமான அசதி இருக்கும், ரத்தம் உறைகிற தன்மை ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும், அதாவது போஸ்ட் கோவிட் த்ரோம்போட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் சொல்லுவோம். இதை எப்படி தடுப்பது என்பது, உங்கள் பிளட்டில் வந்து ஒரு டி டைமர்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது, இதை பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உறையும் தன்மை அதிகமாக இருக்கின்ற சூழ்நிலையில் அதை கண்டிப்பாக மருந்துகள் மூலம் தடுக்க முடியும். அது மட்டுமல்ல, கோவிட் நுரையீரலை தாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது, நுரையீரல் சுருங்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. எனவே நாளடைவில் உங்கள் நுரையீரல் நல்ல முறையில் விரிந்து கொடுப்பதற்காகவும், பின்னால் உங்களுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் வராமல் இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது மூச்சு பயிற்சி, பிராணயாமா, இல்லை ஸ்பைரோமெட்ரிக் எக்ஸசைஸ்னு ஃபிசியோதெரப்பியில் கொடுப்போம். அது செஞ்சீங்கன்னா உங்கள் நுரையீரல் மிக சிறந்த முறையில் பாதுகாக்க முடியும். டாக்டர், இப்போ அதே மாதிரி வந்து வேக்சினேஷன் எடுத்துக்கிறதுல வந்து நிறைய குழப்பங்கள், நிறைய சர்ச்சைகள், நிறைய கேள்விகள் இருக்குது டாக்டர். அதை பற்றின ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க டாக்டர். இன்றைய சூழ்நிலையில் கோவிடை இந்த உலகத்திலிருந்து விரட்டுவதற்கு நம்மிடையே இருக்கின்ற ஒரே வழி இந்த தடுப்பூசி மட்டும்தான். இறப்பிலிருந்து, கோவிட் தாக்கத்திலிருந்து, கோவிட் தாக்கத்தினால் ஏற்படும் இறப்பிலிருந்து உங்களை காப்பதற்கு வல்லமை பெற்ற ஒரே மருந்து தடுப்பூசி மட்டும்தான். இன்றைய சஞ்சீவினி கூட, இந்த உலகை காக்கக்கூடிய சஞ்சீவினி மருந்து கூட இந்த கோவிட் தடுப்பூசி தான். ஒன்றே ஒன்றை சொல்லிக்கணும், கோவிட் வேக்சின் போட்டால் இறந்துடுவோமா, பிளட் கிளாட் வந்துடுமா, எத்தனையோ குழப்பங்கள் மக்கள் மன, இதையெல்லாம் எங்கேருந்து வருது தெரியுமா, வாட்ஸ்அப் விஞ்ஞானிகள், சூடோ விஞ்ஞானிகள், வாட்ஸ்அப் போலி விஞ்ஞானிகள், இவர்கள் சொல்லுகின்ற ஒரு சில வார்த்தைகளை வைத்துக்கொண்டு எல்லோர் மனதிலும் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பங்கள். ஒன்றை தெளிவாக புரிந்து கொண்டீர்கள், இந்த தடுப்பூசி என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்துணை மக்களுக்கும் பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பூசி. யார் பரிந்துரைத்திருக்கிறார்கள், உலக சுகாதார மையம் மட்டுமல்ல, இந்திய மருத்துவ மையம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்துணை சுகாதார அமைப்புகளும் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பல சேஃப்டி டேட்டாவை கடந்து இன்று இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அத்துணை மக்களுக்கும் பரிந்துரைத்திருக்கிறார்கள். எனவே வேக்சின், தடுப்பூசி என்பது மிக மிக அவசியம், இன்னும் சொல்ல போனால் 200% அவசியம். மக்கள் அனைவரும் கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேண்டும். உங்களுக்காக போடவில்லை என்று சொன்னாலும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்காக இன்றைய இளைய தலைமுறையை காப்பாற்றப்பட வேண்டுமெனில் கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக டாக்டர். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து கொரோனா வந்துட்டு போயிடுச்சு, எத்தனை நாட்களுக்கு பிறகு அவங்க வந்து கோவிட் வேக்சின் போட்டுக்கலாம்? கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இப்பொழுது தெளிவாக வந்திருக்கின்றது, 3 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் கண்டிப்பாக வேக்சின் போட்டுக்கலாங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், கடைசியாக கொடுத்த கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படியே. அண்ட் டாக்டர், ரொம்ப அழகாக ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இந்த ஒரு கடுமையான ஒரு சூழல், இதுலேருந்து மீண்டு வர இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும், நீங்கள் நேயர்களுக்கு சொல்கிற டேக் ஹோம் மெசேஜ் என்ன டாக்டர்? எத்தனை காலங்கள் ஆகும் என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். சீக்கிரம் மீண்டு வர வேண்டுமென்றால் அரசோடு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் வேக்சின் மட்டுமே நமக்கு நிரந்தர தீர்வு என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. எனவே
உலகில் உள்ள அனைவருக்கும் இந்த தடுப்பூசி என்று நாம் செலுத்துகின்றோமோ அன்று மீண்டு வருவோம். கண்டிப்பா டாக்டர், கொரோனா இரண்டாவது அலை இதுல இருந்து நம்மை நாமே பாதுகாக்க என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா தெளிவான விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக மிக்க நன்றி டாக்டர். நன்றி. நன்றி டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு இன்டர்னல் மெடிசன் அதாவது பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் கே ஜெயராமன் அவர்கள் வந்து கலந்துகிட்டு இந்த கொரோனாவோட இரண்டாவது அலையிலிருந்து எப்படி மீண்டு வருது அப்படி நிறைய கேள்விகள் சந்தேகங்களுக்கு பதில் அளித்தாரு. இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா மற்றும் ஆசார். இது வணக்கம் தமிழா.